இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர் யார் தெரியுமா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை குமிச்சு வச்சிருந்தவர் யார் தெரியுமா எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி மாலி அப்படின்ற நாட்டை ஆட்சி செஞ்ச மன்சா முசா நமக்கு கடைசி வர சொல்லப்படாத ஒரு மன்னரோட கதை வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆப்பிரிக்காவில் மாலி அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டை எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் மன்சா முசா இந்த நாடு இப்போ ரொம்பவும் ஏழ்மையான நாடுங்க இங்க வாழக்கூடிய மக்கள் ரொம்பவும் ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க இங்க வாழக்கூடிய ஒரு மனிதனோட மாத வருமானம் சராசரியா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த நாட்டை எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்ட மன்சா முசா இன்னைக்கு வர இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரராக பேசப்படுறாரு இந்த உலகத்தில் உள்ள யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை குமிச்சு வச்சிருந்தவர் தான் மன்சா முசா அந்த காலத்துல அதாவது எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நானூறு பில்லியன் டாலர்ஸ்க்கு சொந்தமானவர் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டா சொல்றாங்க அப்பவே நானூறு பில்லியன் டாலர்னா நினைச்சு பாருங்க இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமாங்க மன்சா முசா வந்து எந்த ராஜாவோட வாரிசும் கிடையாது அவர் சாதாரணமாக ராஜாவோட ஒரு தூரத்து சொந்தக்காரர் மட்டும்தான் ஆனா அவர் எப்படி கடைசியா அரசனானாரு மன்சா முசா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மன்னர் வந்து மாலிநாட ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு இந்த உலகத்தோட எல்லையை போய் எப்படியாவது பார்த்துடணும் என்கிட்ட காசு இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இந்த உலகத்தோட எல்லையை போய் நான் பார்க்கணும் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்காக ஒரு நானூறு படகுகளை ரெடி பண்ணி அவரோட படை தளபதிகள் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி நீங்கள் எப்படியாவது அந்த எல்லையை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க ஆனால் போனவங்க யாருமே திருப்பி வரலை கடைசியாக இந்த மன்னரே யாருமே எனக்கு வேணாம் நான் தனியா போய் அந்த எல்லையை பாத்துட்டு வரேன் அப்படின்னு தனியா ஒரு படகு எடுத்துட்டு போறாரு அந்த படகு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி மாலி நாடை யார்கிட்ட ஒப்படைக்கிறது ஏன்னா நம்ம போயிட்டு திருப்பி வரும்போது நம்ம சொல் பேச்ச கேட்கணும் நம்ம அரசன் ஆக்கி விட்டாலுமே நாளைக்கு அந்த அரச பொறுப்பை திருப்பி நம்ம தரணும் அதுக்கு ரொம்பவும் லாயலான ஆள் யாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மன்சா முசா இவர் கண்ணுக்கு படுறாரு ஏன்னா இவரு ராஜ வாரிசு கிடையாது சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச பையன் சொந்த அவ்வளவுதான் பொறுப்ப பொறுப்பை நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம கேட்ட உடனே மறுபடியும் அந்த ராஜ பதவியை நமக்கே கொடுத்துருவான் இதே வேற எவனாது அப்படின்னா நம்ம போனவன நம்மள போட்டு தள்ளிடுவான் இதனால மன்சா முசா கிட்ட நம்ம பொறுப்பை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் கிளம்பிட்டாரு ஆனா மன்னர் தான் திருப்பி வரவே இல்ல இப்படிதான் மன்சா முசா அந்த நாட்டுக்கு அரசனாகிறாரு மன்சா முசா இப்போ அரசாயாச்சு இப்போ நாட்டையும் பார்த்துக்கணும் நாட்டு மக்களையும் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தையும் எப்படியாவது உயர்த்தணும் மன்சா முசா வந்து அரச குடும்பத்து கூட பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாரு சின்ன வயசுல இருந்தே சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு ஸோ அப்போ அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வாரம் அப்படின்னு அதுக்காக அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு எந்த ஒரு நாடுமே போர் மூலமா வந்து முன்னேறாது வணிகம் மூலமா தான் முன்னேறும் ஸோ நம்ம போர் செய்யறதோ இல்லை இன்னொரு நாடுகிட்ட எதிர்த்து நிற்கிறதோ நமக்கு எந்த வித யூஸுமே இல்லை நம்ம வணிகத்தை மேம்படுத்தணும் அது மூலமாக தான் நம்மளால சம்பாதிக்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு வராரு இப்ப மண்சா முசா பாக்குறது என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிறது மிகப்பெரிய ரெண்டு குட்ஸ் ஒண்ணு உப்பு இன்னொன்னு தங்கம் இந்த தங்கமும் உப்பு சின்ன சின்ன நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா பெருசா நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை அதனால அந்த வணிகத்தை இன்னும் பெருசு பண்ணணும் அந்த டைம்ல மாலி நாட்டுல இருந்த மக்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மன்னர் வந்து இந்தியாக்கு சைனாக்கு யூரோப்புக்குன்னே தங்கங்களையும் உப்பையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தொடங்குறாரு இது மூலமா பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து மாலி நாடுக்கு வந்து குவியுது அந்த அளவுக்கு ப்பையும் தங்கத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தங்கம் வந்து தோண்ட தோண்ட கடைச்சிக்கிட்டே இருக்கும் மாலிநாட்டுல இந்த வருமானம் மூலமா மாலிநாட்டை கம்ப்ளீட்டா மன்சா முசா சேஞ்ச் பண்றாரு அங்க ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்கறாரு மெடிசின் கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா வீடு கட்டுறாரு அந்த நாட்டுல சாப்பாடுக்கு வழி இல்ல அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாத அளவுக்கு மொத்தமா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாரு மன்சா முசாவை பத்தி இன்னொரு விஷயம் தெரியுமா அவர் எந்த ஒரு போர்லையும் இதுவரை தோத்ததே இல்லையா ஏன் தெரியுமா இவர் எந்த நாட்டுக்கு போருக்கு போனாலுமே அந்த நாட்டு மக்கள் மன்சா கூட சேர்ந்துருவாங்களா அந்த நாட்டு மன்னர் வந்து மன்சா எதிர்த்து நின்னாலும் அந்த நாட்டு மக்கள் வந்து மன்சா கூட சேர்ந்துருவாங்களா ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல அவர் நாட்டில் அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு எதிர்நாட்டு மக்கள் கூட நாங்கள் உங்க கூடவே வந்துடுறோம் உங்க நாட்டு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு உணவு கொடுங்க எங்களுக்கு மெடிசின் கொடுங்க எங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவலா தன்னோட நாட்டை மன்சா முசா மாத்தி வச்சிருந்தாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் கூட சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்ததே இல்லையா அந்த அளவுக்கு மன்சா முசா மாத்தி வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்ல இந்த உலக வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மன்சா முசா மாதிரி மக்களை பார்த்துக்கிட்ட ஒரு மன்னரே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவருக்கு புகழாரம் கொடுக்கறாங்க மன்சா முசா சாகிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவங்க வந்து முஸ்லீமா இருந்ததுனால நம்ம சாகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டியாவது மெக்கா அப்படின்ற ஒரு புனித தளத்தை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஓகே எனக்கு ரெடி அப்படின்னு சொல்லி கேட்டு மொத்த ஒரு படையையே உருவாக்குறாரு எதுக்குன்னா மெக்கா போகிறதுக்கு அவர் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை கூட்டிகிட்டு வர்றாரு அந்த ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களையும் தங்கத்தால் அலங்கரிக்கிறார் அதாவது நார்மலாக ஒரு ஒட்டகத்துக்கு வந்து ஒரு துணியை போடுறாங்க அப்படின்னா இவங்க தங்கத்தை தூக்கி போடுறாங்க அதாவது அந்த துணி வந்து தங்கத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு தங்க அலங்காரம் பண்ண ஒரு ஆயிரம் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் படை தளபதிகளையும் படை வீரர்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பயணமா மெக்காவை நோக்கி போறாரு அவர் மெக்கா போயிட்டு வரதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷம் பயணம் இன்னைக்கு வர உலக வரலாறுல யாருமே பண்ணாத பயணமா இருக்கு ஏன் தெரியுமா இவர் கடந்து போன பாதை முழுக்க தங்கத்தை வீசிக்கிட்டே போயிருக்காரு இவர் எந்த நாட்டை கடந்து போனாலும் அங்க உள்ள மக்கள் வந்து கேட்ட உடனே அவர்கிட்ட இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் வாரி இறைச்சிருக்காரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரோட பையன் ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய குழப்பமே ஏற்படுது இந்த பிரிட்டிஷ்ல இருந்து ஸ்பானிஷ் அதுக்கப்புறமா பிரெஞ்சு பீப்புள்ஸ் இவங்க எல்லா மே வணிகம் பண்ற மாதிரி இந்த நாட்டுக்குள்ள வராங்க மாலி நாட்டுக்குள்ள அப்புறம் என்ன நடந்திருக்கும் நமக்கே தெரியும் நம்ம இந்தியா எப்படி பிரிட்டிஷ்களை அடிமையா இருந்துச்சோ அதே மாதிரிதான் மாலி நாடும் கடைசியில அடிமைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அங்க இருந்த தங்கம் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் நம்மளோட புக்ஸில் வந்து அந்த மன்னரை பற்றி படிக்கிறோம் இந்த மன்னரை பற்றி படிக்கிறோம் பில் கேட்ஸ் பற்றி படிக்கிறோம் எத்தனையோ வெளிநாட்டவர்களை பற்றி படிக்கிறோம் ஆனால் இப்படி தன்னோட மக்களை பார்த்துக்கிட்ட ஒரு மன்னரை பற்றி ஏன் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிக்கலை அப்படின்றது தான் மிகப்பெரிய குழப்பமே அதுக்கு இன்னைக்கு வர சொல்லப்படுற ஒரே ஒரு காரணம் அவர் கருப்பினத்தோட மன்னர் அப்படின்னு ஆமாங்க கடைசியில் இவர் கருப்பினத்தோட மன்னர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால இந்த உலகமே போற்றப்பட வேண்டிய ஒரு மன்சா மூசா இன்றைக்கி யாருன்னு கூட தெரியாமல் நம்மலாம் இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வினோத உண்மையிலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்